பீட்டிபோல் கேள் அடிச்சுட்டு என் மயத்தை புடுங்கின மாதிரி நல்ல ஒரு லேடிஸ் என்ன வேணாடா காத்திருக்க எத்தனை டாஸ்களை நான் பார்த்திருக்கிறேன் அரிச்சந்திரா என்ன தானே ஆனால் வந்திருக்கும் டான்ஸ் ஏயாதவமே கச்சேரியில வாச்சவே நன்றி 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 ஆனா இன்னைக்கு வயசு ஒரு வயசு பிள்ளைய சந்திக்க போறேன் இத்தனை நாளும் பிள்ளை வந்தது கை குழந்தை தூக்கிட்டு வந்தது புருஷன் கூட வந்த பொம்பளைய சந்திச்சு ஆனா கட்டி பிடிக்கும் போது புருஷன் அருவ தூக்கலை விளக்கமா பிஞ்சுவோம்டா எப்பேட்டு வசனத்துக்குமா உன் கடமை கூட வச்சுக்க ஒரு அதுவே இல்லையடா ஆனா அருணராஜம் அடே இருடா பேச வரலாம் மணிமேகல மணிமேகல வாடா என் தங்கம் என் வயிறா நீ அடிச்ச அடியில தாண்டி ஒரு பக்கம் இழுத்துக்கிருச்சு என்னது அதனால எனக்கு சேஃப்டிக்கு 4 டவுசர் போட்டு வந்திருக்கேன் ஏண்டா எனக்கு வெதர் கலங்குறது உனக்கு நகைச்சுவேடா இன்னும் அடிச்சுனா உன்னை கொல்ல வேண்டியது செலவுக்குமாரு அண்ணன் எனர்ஜி இல்லாம பேசுறேன் அடிச்சு கெடுத்து விட்டுறாத திறமைக்கு எஃபெக்ட் காட்டுறானே கருகமணி போட்ட முள்ள கண்ணா குளி விழுந்த கண்ணம்மா மேடம் மேடைக்கு என்கிட்ட சந்திக்கிறதே உனக்கு வேலையா போச்சு மேடம் மேடைக்கு என்கிட்ட அடி வாங்குறதே உனக்கு வேலையா போச்சு
என்னடி நீ பெரிய கோயிசர்ல, நான் பெரிய வடிவேலு. அப்புறம் என்ன வயர்களை சந்திக்கிறேங்கிற? அடியே உன் பூமருக்கு சட்டி அந்து போக முடியும். அடியே உனது ஆன்மாருக்கு சட்டி அந்து போக முடியா? நீங்க போடுறது என்னப்பா சட்டி? ஒரு பெண்ணு, ஒரு ஆணு, ஒரு வந்ததுக்கு ஒரு வேணு, போனதுக்கு தலையில இருக்கு பேனு. போடு நாளைக்கு எனக்கு ஒரு போனு. நான் ஏற்கனவே போட்டு தான் போனு கைதட்டின ஒரே ஊர் இந்த ஊர் தான். ஏற்கனவே போன்ல வாட்ஸ்அப்ல பேசுறதுக்கு தான் ராங் நம்பர் வச்சுட்டேன். என்ன மரியாதை? மரியாதை எங்க? காத்துல பறந்துருச்சு. 15 நாளா அடைச்சேன் தாஸ்மார் கடை எங்க? அதெல்லாம் மூடிருச்சு. திறந்திருக்கா? பிளாக்கல் அடிச்சிட்டு வந்தியா? நீ வந்து செத்த ஆடுறியா? உங்க பேர் என்ன, புகழ் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். பர்ஃபார்மன்ஸ் என்ன? பர்ஃபார்மன்ஸ் 150 ரூபாய்க்கு இது தேவையா? எப்படியும் ஜன்னுவோம் காலையில பஸ் ஏத்தலாம். உங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம். எங்க குடும்பம் கலை குடும்பம் இல்ல. என்ன இருக்கு? நான் வந்தேன். எதுக்கு வந்த? அப்படி வரும்போது நீ மேடையில டம்மு டம்முன்னு இருக்கிற. ஏன் இடிக்கிறேன்? ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மங்கை நீக்குறோம். எனக்கு தெரியும் பொண்டாட்டிக்கு யாரு புருஷன் குடுப்பான்னு சொல்றேன். எனக்கு தெரியும் எல்லா பப்புனையும் நானும் சந்திக்கிறேன். எந்த பப்புனையும் அதை இடிச்சிருக்கனா? அப்படி இடிச்சு ஆட மாட்டேன். நான் பாட்டுக்கு நெருங்க நடிக்க நெருங்குற மாதிரி தான் இருக்கு, நெருங்க மாட்டேன். ஆனா ராதாகிருஷ்ணன் மட்டும் ஏன் இடிக்கிறேன்? எனக்கு தெரியும் ராதாகிருஷ்ணனுக்கு இல்ல, அதனால இடிச்சா எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். சபாஸ். உனக்காக எனக்கு லாரியில ஏத்திட்டு வர முடியும். நீ எனக்காண்டி லாரிய வேணா பிளைட்ட ஏத்திட்டு வந்தா கொசு மாதிரிதான். அதுக்கு ஒரு லேகியம் சாப்பிடுறேன். என்ன சாப்ப? ஐயோ கொரோனா சொல்லிடாதடி. ஐயோ இது வேற பயந்து கிடக்கு. இருமுனா ஓட சொல்றாங்க. ஐயோ இருங்கடா, நீங்க சாம சட்டை அந்த ஓடுங்கடா. அண்ணா இத்தத்தண்டி சபையில பெரிய அரிச்சந்திர மண்ணே நாட்டை பறி கொடுத்துட்டு புலம்புறாரு. படிமுகரே பாரு. படித்த பட்டதாரிகள் உட்கார்ந்து நாடகம் பார்க்கும் போது என்ன இல்லை என்று சொல்லுகிறான். என்ன இல்லைன்னு சொன்னேன்? என்னடி இல்லை? என்னைக்கு வேஷம் போட்டு இங்க மேடைக்கு வந்தோமோ, வெக்கம் மானம் சூடு சொன்ன அம்முட்டை மூட்டை கட்டிட்டு வந்துடணும். யாரு என்ன பேசினாலும் கண்ணை காதை மூடிக்கணும், கண்ணை மூடிக்கணும், வாய மூடிக்கணும். நான் ஒரு நகைச்சுவை நடி. அப்படிலாம் நீ நடிச்சா நான் விட்டுருவ நடி குந்தாணி. நீ ஒரு நடிகை. எத மசுர இல்ல ஆண்கள் உட்கார்ந்து ஒரு மசுறு கூட வணங்காது. சரக்கு பெண்கள் இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. போத்தீசு ராமசாமியா? போத்தீசு சவுளி எடுத்து வந்து எங்க ஐயா ராமசாமி சொன்னார் தேவையில்லாது. ஆனா மேட மேடைக்கு என்ன எதுக்குறது? யாருமா திண்டுக்கல் மணிமேகலை. என்னடி எதிர்த்துருவ? என்ன புலக்குற? ஒவ்வொரு ஆம்பளை நாங்க போய் தாலுகா ஆபீஸ்ல மனுவா பதிஞ்சு சொல்ல முடியும். நான் இப்பதான் உன்னை பேசினா நீ காத்துனா நான் லேட்னு சொல்லுவேன். நான் ஆனா
நான் ஊண்டுவேன். நாட்டினுடைய கண்கள், தூண்கள், கைதட்டலாம். நல்ல வார்த்தை தான், கைதட்டலாம். உடம்புக்கு ஆரோக்கியம். என்ன ஓய்ன்ற மஞ்சு விட்டு மாடா ஊத்துறேன். டைமிங் தப்பு, ஆனா ரைமிங் டைட். என்ன சாதிச்சிருவ மணி லேசா புனி, இதாண்டி இந்த நாடத்துக்கே சனி வாயில வச்சு திணி. நன்றி நன்றி நன்றி. பெண்கள் என்னத்தை சாதிச்சு போடுவீங்க? ஆம்பளை நீங்க என்னத்தை சாதிச்சிருவீங்க? நாங்க சைடிஸ் இல்லாம தண்ணி அடிப்போம். நாங்க சன்னியே இல்லாம தண்ணி அடிப்போம். அடியும் குக்கு குக்குரே. ஏன் சொல்றேன் கேளியா? நீங்க ஆம்பளைங்க சயின்டிஸ்ட் இல்லாம தண்ணி அடிப்பீங்கன்னா ஏன் தலையாது எதுக்கு இருந்தா மோது பாத்துக்குவீங்க. ஆனா நாங்க தண்ணி இல்லாம தண்ணி அடிப்போம்னா எந்த அடிகோலா இல்ல? இப்ப தண்ணி வருது, அடிகோலாய பூரா அடிச்சு உப்பு தண்ணிக்கு அடிக்கிற குழாய பூரா இப்ப காணா. அதனால அதுல தண்ணி வரலனால எங்க முயற்சினால வராத பைப்பா இருந்தாலும் வச்சு வச்சு நாங்க பாட்டுக்கு அடிச்சு எப்பயாவது அடிச்சு பார்த்து நொந்து நூலாயி இதுல வராதுன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்து வீட்டு பைப்பை பார்ப்போம். சி, அடுத்த தெருவுல இருக்க பைப்பை பார்ப்போம். பக்கத்து வீட்டு பைப், பக்கத்து வீட்டுல பைப்பு போட்டிருப்பாங்க, போர் பைப்பு. அதுல வறுமையா தண்ணி போர் பக்க போர். உன்னோட பெரிய போரா போச்சு. ஒவ்வொரு அடி குழாயில ஏன் தண்ணி வரல? ஏன் வரல? குழாய் பயப்படுது. என்னன்னு வீட்டுல உள்ள சண்டையே பூரா இதுல வந்து ஏன் போடுறாளுங்க? ஒழுங்கா அப்படி அடிச்சா நீங்க போய் அவசரத்தை அடி ஆடி சக்காத்தி மலை அடிக்கிறது உடைக்கிறது. அதனால குழாய் பயந்துகிட்டே என் நேரத்துல தண்ணி வர்ற ஒரே தண்ணினா என்ன தண்ணி? என்ன தண்ணி? உங்களை கட்டினதுக்கு எங்களுக்கு வர்றது கண்ணீர் தண்ணி. கமான் கைதட்டலாம். நல்ல சோக்கு தான். எங்களை கட்டினனால உங்களுக்கு கண்ணீர் தண்ணி வருது. எங்க கண்ணுல பூரா பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் வருது. ஏண்டா முட்டா பயல, உங்களை கட்டிட்டு வருஷம் முழுக்க நாங்க தான் கண்ணீர் வடிக்கிறோம். நீ எந்திரிக்காம இருந்தாலும் கண்ணீர் வடிப்போம், அது எந்திரிச்சாலும் கண்ணீர் வடிப்போம், நீ வீட்டை விட்டு போயிட்டாலும் கண்ணீர் வடிப்போம், போகலைனாலும் கண்ணீர் வடிப்போம், நீ இருந்தாலும் கண்ணீர் வடிப்போம், நீ இல்லைனாலும் கண்ணீர் வடிப்போம். ஆக மொத்தம் கண்ணீர் வடிக்கிறது நாங்க தான். நீங்க என்ன மயிர் வடிக்கிறீங்க? ஒரு கோட்டர் உள்ள போனோன்னு தான் புலம்பல் பூரா வெளியே வர, அப்பதான் கண்ணீர் வடிப்பீங்க. அது கொண்ட மதிப்பு அது. பெண்களை எதற்காக அழுவீங்க? ஆமா, இவர் பெரிய சர்ச்சில் ஃபாதரா வேலை பார்த்தவர். பக்கத்து வீட்டுக்காரி 4000 ரூபாய் சேலை வாங்கியிருக்கா, வாங்கி தாருங்கள் அத்தா. தரலைங்கன்னா நீலி கண்ணீர். திசிசி ஒரு கண்ணீர். கேபிள் டிவி தெரியல, கேபிள ரெடி பண்ணுங்க என்று நீலி கண்ணீர். பரிசுல காசு இல்லைன்னா காசை கொண்டு வாடா என்று சொல்லி 3 கண்ணீர். நீங்க வடிக்கிற கண்ணீர் எல்லாம் சுயநல கண்ணீர். நாங்கள் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் ரத்தத்திலிருந்து ஓடுவது. கைதட்டலாம். நல்ல ஒரு டயலாக் தான். என்ன செஞ்சிருவ நீ? நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஆம்பளையில பூரா மண்டி ஓட்டு பொம்பளை மண்ணை வாரி தூத்துவேன், காசு வெட்டி போடுவேன். ஆனா நாங்க அப்படி கிடையாது. ஆமா, ஒரே வரப்பு வெட்டுவோம், நம்பிட்டோம். நெல்லி தூத்துவோம். யார் மேல செயல்பாடுகளை? நம்பிட்டோம். நீங்க செய்யறது வெரி டான்சா. என்ன டேஞ்சர் டோஞ்சர் என்ன டயலாக் தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சிருந்தா நேரா நான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? அறிவு பேசு பேசுறா. அறிவு இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரி 4000 ரூபாய் சேலை வாங்கி கொடுத்தா நாங்க 4000 ரூபாய் சேலை வாங்கி கொடுக்கலன்னா ஆம்பளைய பார்த்து நீங்கள் நீர் அடிப்போமா? நாங்களாவது பரவாயில்ல, மானத்தை மறைக்க ஒரு சேலை கேட்கறதுக்கு நீர் கண்ணி வைக்கிறோம். நீங்க அவனை என்ன பண்றீங்க? மானத்தை மறைக்க சேலை கேட்கறோம்னு. இது சேலையோட நீ மாடலா? எஸ், கொசுவலை. எதுக்கு இத போடுற? நான் இது சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை இப்படி தான் போட்டு ஆறோம். உன்னை மாதிரி கழுத்து பைய நம்ம கட்டினா தான் ஒரு பிரச்சனை வரும். புளுவா புரு போ. பெரிய பிள்ளை ஆன பிள்ளைடா. அடி பாலகத்தி, நான் வயசானவன். அப்ப நான் உன் கிழவியா? நீ யூத். யூத் மாதிரி. நான் எங்கு பொத்தியா? என்னடி பொத்த சொல்ற? வாய பொத்தியா. குளிர் வந்தா பொத்துறது தான் போர்வை. நாங்களாவது பரவாயில்ல, சேலை காண்டி தான் கண்ணீர் வடிக்கிறோம். பாவி பையன், நீயும் 4 பேர் சேர்ந்து போய் ஒரு கோட்டரை வாங்கி 3 பங்கு பிரிச்சு அவனுக்கு சிஎஸ்னு அடிக்கல, அவனுக்கு எக்ஸ்ட்ரா போயிருச்சுன்னா மாப்பிள்ள அப்படின்னு நீ நீலீர் கண்ணீர் வடிச்சு அவன் கட்டிங்கல பாதிய வாங்கி குடிச்சு போட்டு அவனையே திரும்ப தூக்கி போட்டு மிதிச்சுட்டு நீ அவனையே கொள்ளாத மாதிரி கொண்ட மாதிரி நடிச்சு போட்டு அவனைய புதைச்சு போட்டு அவன் புதைச்ச இடமே தெரியாத மாதிரி நீலீர் கண்ணீர் வடிக்கிறேன். நீ எல்லாம் பெரிய ஆம்பளையாரா? This is a business work. ஏய் அப்படி ஒரே பேச்சுட்டேன்.
திஸ் இஸ் எ ராங் நம்பர் கிடையாது. ஏப்பா நீ என்ன அந்த ஆளு அந்த ஆளு கூட வந்தியா? சோ பூரா என் தமிழ் என்ன என் சிங்கங்கள். ஐயோ எங்க மகளிர் புறம் கரகோஷங்களை எழுப்ப சொல்லு பார்க்கலாம். கைதட்டுங்கள் தாயே. ஒரு விஷயம் புரிஞ்சு தட்டுங்கதா தட்டுங்கதா. யார் யாரு வீட்டிலே கணவரிடம் அடி வாங்குறீர்களோ தட்டலாம். சென்னை செல்லும் பயணியில கவனத்திற்கு இப்ப உங்க ஆம்பளையில தட்ட சொல்லு. ஒரு முக்கியமான அறிவிப்பு. யார் யாரு பொண்டாட்டிய தவிர பொண்டாட்டிய தவிர கொழுந்தியாக வச்சிருக்கீங்களோ அவங்க பூரா கை தட்டலாம். பரவாயில்ல அப்படித்தான் சொல்லுவா. பவுடர் போட்டு அப்ப நாங்க சொன்ன தப்பு நீங்க சொன்ன சரியா? எந்த குழந்தை அங்க வந்து வடிச்சு போட்டு தள்ளுறா? எந்த புருஷ பொப்பளை இப்ப அடிக்கிறப்போ ஆம்பளை பூரா பொப்பளை இருந்தா அடி வாங்கிட்டு போறாங்க. குழந்தைய லேசா பிக்க பண்ணா பொண்டாட்டி குழந்தைய சேர்ந்துகிட்டு உலக்கை கொண்டு அடிக்கிறாங்க. அப்ப தெரியுதா யார் அடி வாங்குறதுன்னு? அனிமகல்ல ராதாகிருஷ்ணா என் செல்லமே என் பப்ளு. இந்த உலக்கைக்கு 50 ரூபாயா? பொன்னி ஹோட்டல் பையம்பட்டியை சேர்ந்த பொன்னி அரிசி வாங்குவதற்காக எனக்கு கிண்ணி கலர அவளுடைய பேர சொல்லி தண்ணியே குடிக்காமல் ரூபாய் 50 இவங்க சொன்னாங்க. கொழந்தியா திஸ் பொண்டாட்டி நோட்டீஸ் பாயிண்ட். அனிமகளே நாங்க ஆண் வர்க்கம். எவ்வளவு பாவப்பட்ட ஜென்மம் உனக்கு தெரியுமா? ஆமா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுது. காசு 50 ரூபா கொடுத்தோன்னு இந்த முகத்தை எப்படி மாத்திட்ட? சொந்த பொண்டாட்டிய லைன் பண்றது இந்த காலத்துல கட்டினோம். ஆனா இப்படி முகர கட்ட இருந்தா எவ்வளவு பப்பாட்டி வைக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா? விசில் அடிச்சு எவனாவது விசில் அடிச்சா ஓடணும். புருஷிய தூங்குற வரைக்கும் வேலிக்கருவ மரத்திலேயே ஒளிஞ்சு கிடக்கும். செருப்பு போடாமே பாட்டில மிதிச்சு போனோம். எங்கயோ அடிபட்டு இருக்க மாதிரியே தெரியுது. சொல்லிக்கிட்டு இருக்கேன். செருப்பு போட்டா டப்பு டப்புன்னு அடிச்சா சத்தம் கேட்டு 4 பேர் முழிச்சிருவேன். மண்டி ஓட்டு தவந்தே போனோம். அப்ப முட்டி அடிபட்டு இருக்குமே. ஆனா அப்ப கூட எவனாவது இருட்டுக்குள்ள வந்து ஒண்ணு கடிச்சாலும் கத்தப்படாது. ஏன்னா நம்ம கொலை அத்துருவாங்க. ஒரு மணி வரைக்கும் 8:30 போனவே 1 மணி வரைக்கும் அப்படியே குஞ்சுத்தா கவுளி மாதிரியே உட்காந்து. ஆனா அந்த நேரம் ரொம்ப அடி எவனாலும் லைட் அடிச்சுட்டானா டவுசர பூரா கழட்டிக்கிட்டு முண்டமா ஓடணும். எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நீங்க சொல்றீங்க. ரொம்ப அனுபவம் ஆயிருக்கியடா. நீங்க சொல்றீங்க கொழந்தையா எந்த குழந்தைய இங்க வளைச்சு போட்டு வர்றா? வர்ற குழந்தையெல்லாம் 60 ரூபாயோட வர்றா. பொண்டாட்டி 60 மணியை தூக்கிட்டு 2 பேரும் சேர்த்து உங்க லட்சணம் தெரிஞ்சத கழுத்த இருக்கிறா ஒருத்தர் பின்னாடி பெட்டக்ஸா இருக்கிறா. அப்படி கஷ்டம் நீங்க சொல்றீங்க. நாங்களும் உங்க போல 10 மாசம் தானே தாயே. சிவாஜி கணேசன் செத்ததே உன்னாலதான்டா குலகாரணம். ஐயோ நான் அந்த கேத்துக்கே போல அப்பெல்லாம் பிறக்கவே இல்லடா. ஆனா எனக்கு எதிரி எங்கே இல்லடா. நீதான்டா எதிரி. அப்ப பேசும்போது மூடிக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும் டிசி டிசின்னு அடிக்கிறேன். அவரைத்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வச்சிருக்கேன். அதே மசுறு வந்தாடா மசுறு வந்தாடா. இந்த அடிக்கு ஆண்டி நீ வர்றப்ப மட்டும்தான் அந்த அடி வேலை செய்யும். அதை நீ ஏன் விட்டுருப்ப? நீ ஒரு குஞ்சுதா கூலி. அட என்ன அடிச்சீன்னா அதை நெளிச்சே வருவான்டா. டீ கடையில கொடுத்து ரெண்டு டீ சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம இந்த ஆண் இல்ல. எங்களை வெளி உலகத்து காட்டுறத தாயே நீதான். இப்ப என்ன சொல்ல வர? மக்களுக்கு விழிப்புணர்வு. என்ன புணர்வு ஆத்துற? இந்த வரு குண்டிய சுரிஞ்சிட்டேன். அதுல யாரா மண்ணடி போட்டது? சாரி எனக்கு கிடந்த இல்ல உனக்கு நல்லா தெரியும். 10 மாசம் சுமந்து சுமந்து இருட்டறையிலிருந்து எங்களை வெளிப்படுத்துவது தாய்மார்களே. இருட்டறையில் நீங்கதான். ஆமா ஆனா ஆம்பளை என்ன பண்றியா? என்ன பண்றியா? இருட்டறையில முரட்டு குத்த குத்திட்டு போயிடுறியா? அது திஸ் இஸ் எ சகிலா படம். ஏய் எருமை பாரு மனப்பாரா திண்டுக்கல்லு
மனப்பாடு.